பரவார் யாரோட ஆக்டிங் அல்ல, கார்த்தி ஜெயம் ரவி. படம் புரியுதா உங்களுக்கு? கதை மாதிரி தெரியுமா? பரவாயில்ல, படம் பார்க்கலாம். படம் பரவாயில்ல. முன்னாடி படிச்சிருக்கீங்களா? இல்லை, படிச்சது கிடையாது. படம் புரியுதா பார்க்குறது? படம் பரவாயில்ல, புரியுது. ஜெயம் ரவி, கார்த்தி, ரெண்டு பேருமே அழகுதாமண்ண. படம் நல்லா இருக்கு. எல்லாரும் ஆக்டிங் பிடிக்கும். படம் ரொம்ப அருமையா இருக்கு. பொன்னியின் செல்வன் எங்க வீட்டுல பாட்டி படிச்சு கதை சொல்லியிருக்காங்க. நான் இப்போ அந்த படத்தை இப்போ தான் லைவில் பார்க்குறேன். அந்த கற்பனைக்கும் நீங்கள் பார்த்ததுக்கும் எப்படி இருக்குது? அந்த கற்பனை காட்சிகளை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக காமிச்சிருக்காங்க. எக்ஸ்பெக்டேஷன் என்ன யோசனோ அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. மியூசிக் ஏஆர் ரமன் மியூசிக் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. செட்டு பிரம்மாண்டமாக இருக்குது, ஆனால் தெலுங்கு படத்தில் காட்டுற மாதிரி இல்லாமல் நம்ம தமிழ் படத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. படம் நல்லா புரியுது. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ரெண்டாவது பாகம் வரதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆ, இல்லை படித்ததில்ல, இதான் ஃபஸ்ட்டே படம் தான். இல்லை கேட்டதும் இல்லை, இது பார்க்க நல்லா இருந்துச்சு. ஆ ஆ, புரியுது புரியுது. இல்லை கதை படிச்சிருக்கேன். இது ரொம்ப சிறப்பாக இருக்குது, நல்லா இருக்குது. ஆ, நல்லா எடுத்திருக்காங்க. ரெண்டு பேருமே நல்லா இருக்காங்க. ஆமா, எனக்கு பிரம்மாண்டமா நல்லா இருக்கு, நல்லா எடுத்திருக்காங்க, நல்லா இருக்கு. நல்லா இருந்தது, பிடிச்சிருந்தது. படிச்சிருக்கிறேன். அப்படி இல்லை, இது வேற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. எனக்கு குந்தவை தான் பிடிச்சிருந்தது. கேரக்டர் வைஸ் பிடிச்சதுனால பிடிச்சிருக்கு. வேற லெவலில் இருந்தது, நல்லா இருந்தது. 100% நல்லா இருந்துச்சுண்ணா. நல்லா இருந்துச்சு. கார்த்திகா வேற லெவல் ப்ரோ. ஜெயம் ரவி, இது கார்த்தி. அவர் தான் பிளே பாயா இருக்காரு. இல்லை இல்லை, படம் ஆனால் ரொம்ப வெயிட்டிங்கில் இருந்தேன். ரொம்ப வெயிட்டிங்ல இருந்தேன். தமிழ் படம் அவங்க ஏறாமனு வேற லெவல் போயிட்டாங்க. பிஜிஎம்லாம் செட்டு மாதிரியே தெரில, செட்டு மாதிரியே இல்லை, அப்படியே ரியலாக இருந்தது எல்லாம். எனக்கு பாகுபலியெலாம் இல்லை, எனக்கு பொன்னியின் செல்வன் தான். தமிழ் படம் தான் நம்ம வரைய இருக்கணும். பொன்னியின் செல்வன் தான் எனக்கு நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப விறுவிறுப்பாக தான் போச்சு. செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு நல்லா தான் போச்சு, ஆனால் வந்துட்டு லேக் ஆன மாதிரி லைட்டாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா படம் ரொம்ப லென்த் மாதிரி தோணுச்சு. அண்டு இந்த படத்தை நான் ரிவ்யூ பார்த்துட்டு தான் வந்தேன். நிறையா பேர் பாகுபலியோட தான் கம்பேர் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. பட் இது வந்து அது கூட கம்பேர் பண்ணக்கூட சொல்ல போனால், ஏன்னா அதில் இருக்கிற மாதிரி கமர்ஷியல் எலமெண்ட் எதுவுமே இல்லை இல்லை. இது புக்கில் என்ன இருக்கோ அதே தான் வந்துட்டு அப்படியே படமாக எடுக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த அட் த சேம் டைம் வந்துட்டு பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இது ஒரு மூவி ஃபீல், போர் அடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த சாங்ஸு அந்த இதெல்லாம் எக்ஸ்ட்ரா எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்களே தவிர அந்தளவுக்கு அன்ரியலிஸ்டிக்கான இதெல்லாம் எதுவுமே இல்லை. நல்லா இருந்துச்சு. எனக்கு இது பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்க்குற ஒரு லைட்டான ஃபீல் வந்துச்சு எனக்கு. ஏன்னா அதில் இதே மாதிரி தான் போகும். கேம் ஆஃப் த்ரோன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த புக்கில் இருக்கிறது அப்படியே தான் இதுலேயும் போகும், அந்த கதையிலையும் போவோம். ஸோ அதே இதை தான் இதுலேயும் எடுத்திருக்காங்க. அது சீரீஸுங்கிறனால அதில் பாட்டு அதெல்லாம் இல்லை, இதில் படங்கிறனால பாட்டு அதெல்லாம் இருக்குது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். நல்லா தான் இருந்துச்சு. நான் கதை கேட்டிருக்கேன், படித்தது இல்லை, யூடியூப்பில் கேட்டிருக்கேன். அண்ட் இப்போ பார்த்த வரைக்கும் இதாக தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இல்லை அதுதான் உங்களுக்கு அந்த ஒரு ஃபிலிமோகிராஃபிக்கும் ஒரு புக்குக்கும் படிக்கிறதுக்கு அதான் வித்தியாசம். புக்கில் வந்து நீங்கள் படிக்கிறது வேறு மாதிரி இருக்கும், ஃபிலிமில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மாற்றுறது வேறு மாதிரி இருக்கும்.
அது அதுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்போம், அந்த எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பா மீட் பண்ணிக்கார் மணி சார். கண்டிப்பா கண்டிப்பா இதுல எல்லா கேரக்டரைசேஷன்லாம் சூப்பரா இருந்துச்சு. மெயின் ஸ்கோப் வந்து கார்த்தி அண்ட் ஜெயம் ரவிக்கு நிறைய ஸ்கோப் இருந்துச்சு. விக்ரமுக்கு வந்து நெக்ஸ்ட் பார்ட்ல தான் கண்டிப்பா ஸ்கோப் இருக்கும்னு நினைக்கிறோம். பிஜிஎம் சூப்பரா இருந்துச்சு, பாட்டும் நல்லா இருந்துச்சு. ஓபனிங் சாங் இல்லன்னு புக் படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கதையை கற்பனையில மட்டும்தான் கொண்டு போவோம். ஸோ அதை வந்துட்டு படத்துல நம்ம கண்டினியூ பண்ணி போறதுக்கு அந்த ஏஆர் ரஹ்மான் சார் ஒன்று பிஜிஎம் வந்துட்டு ஒரு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். அது இல்லாட்டி கொஞ்சம் இன்னும் லேக் ஆயிருக்கும். எல்லாம் பெர்ஃபெக்டா இருந்துச்சு. இதுக்கும் வந்து வந்தியத்தேவன் கேரக்டர் நல்லா இருந்துச்சு. நந்தினி கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் மிஸ்ட்ரி தான் அந்த கேரக்டர். இதே பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு அவங்க ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லா எப்படி சொல்ல, அவங்க கண்ணிலே காட்டினாங்க. ஐஸ்வர்யா ராய் வந்துட்டு அந்த கண்ணிலே அந்த பெர்ஃபார்மன்ஸை காட்டினாங்க. அவங்க மிஸ்ட்ரி, அந்த என்ன வேணும், அந்த த்ரோன் மேலே அவங்களுக்கு இருக்கிற அந்த ஆசை எல்லாத்தையுமே அவங்க அந்த ஆக்டிங்லேயே காமிச்சாங்க. டைலாக்கை விட குந்தவை நல்லா, த்ரிஷா வந்து த்ரிஷா ரெண்டு பேருமே அழகா இருக்கு. அந்த தியேட்டர்ல அந்த ஃபேஸ் ஆஃப் எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க ப்ரோ. ஐஸ்வர்யா ட்ரைலர்ல பாத்துப்பீங்க, ரெண்டு பேர் ஃபேஸ் ஆஃப் இருக்கும். அந்த சீன் நல்லா, தியேட்டர்ல அது நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அந்த சீனுக்கு.